ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான பீஸா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பாருங்கள், முதல்ல ஒரு கப் மைதா, அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். அடுத்தது நாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பீட்டர் வச்சும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது நல்லா எல்லாம் கலந்து வரும். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனால் தான் நம்ம ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் செய்கிறதுனால அதோட ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது நம்ம ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம போட்டு நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்க, நம்ம போட்டு ஒரு கப் சரியாக இருக்கும். நம்ம மாவுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம போட்ட ஒரு கப் தயிர் கரெக்டாக இருக்கும் நம்மளோட மாவுக்கு. இதை போட்டு நம்ம நல்லா பிசையணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் மைதா மாவு சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவுலையும் செஞ்சுக்கலாம். இதே மாதிரியே சூப்பராக வரும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நாம் இந்த மாதிரி மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு இதை நாம் நல்லா பிசையணும். ரொம்ப சாஃப்டாக வரணும் இது நல்லா. இப்போ இருக்கிறதோடு இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும் பீஸா டோ. அதுக்காக இதுக்கு நாம் நல்லா பிசையணும். நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணாமல் செய்கிறதுனால நம்மளோட பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் தயிரில் கலந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதனால் இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நம்ம எதுக்கு இதில் சுகரும் ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்மளோட பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஈஸ்டாட்டும் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக தான் நம்ம சுகரும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமேட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், மேலே ஒரு ஈர துணி போட்டு நாம் இதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாம். அவ்வளோதான், இது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நாம் இதை எடுத்து நம்மளோட பீஸாவுக்கு ஷேப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட பீஸா ஷேப் ஆட்டும் நல்லா ரவுண்டாக பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணணும். கொஞ்சம் அடியில் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி, ரொம்ப சின்னமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்மளோட ஃபோர்க் வச்சு நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக போடணும். ரொம்ப போட்டுட்டோம்னா இப்போ நம்மளால் இது பண்ண முடியாது. அந்த ஏர் வெளியே வரத்துக்காக தான் நாம் சின்ன சின்ன டோ போடுறோம். இல்லைனா பீஸா ரொம்ப இதாகிடும். அதனால தான் இந்த ஓட்டைகளே போடுறோம். இதை நாம் ரொம்ப பண்ணிக்கக்கூடாது. அடுத்தது இதில் நாம் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா மைனீஸ் ஆட் சாஸ் கலந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு பீஸாவுக்கு கெச்சப் தான் ரொம்ப பெட்டர். அடுத்து நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி செடார் சீஸ் எடுத்திருக்கோம். இதை நாம் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி கியூப் கியூபாக வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கிறோம். இதை அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கனாலே போதும். அடுத்தது நாம் மேலே டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சமாக கசூரி மேத்தி, அடுத்தது ஸ்வீட் கார்ன். ஸ்வீட் கார்ன் வேவிச்சது, வேவிக்காததும் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ் தான், இதை நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச ஆனியன், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் போட்டுடலாம். அடுத்தது கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். கேப்சிகம் உங்ககிட்ட இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம்ஸ் இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி சீஸ் கியூப்ஸ் வைக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்துக்கணும். இந்த தோசைக்கல்லில் தான் நாம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் பீஸா வச்சுருப்போம். அதை அந்த தோசைக்கல்லில் வச்சு அதுக்கப்புறமேட்டு நாம் அதை இது பண்ணணும்னா தான் பேக் பண்ணணும். அதுக்கப்போ தான் அது வந்து சூப்பராக வரும். இல்லைன்னா நாம் அடி பிடிச்சிரும் நம்மளோட பீஸா. இந்த தோசைக்கல்லில் அடியில் வச்சுட்டு நம்மளோட பிளேட்டை மேலே வச்சு நாம் பேக் பண்ணலாம். அப்படி நீங்கள் சின்னதாக செய்கிறீங்கன்னா நீங்கள் குக்கரில் நாம் எப்பவும் பண்ணுற மாதிரி மணல் போட்டு இல்லை உப்பு போட்டு கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான சூப்பரான எண்ணெயான பீஸா தயார். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகே, பாய்.